கண்ணீரை எண்ணி இருக்கிறார், நம்முடைய வேதனைகளை எண்ணி இருக்கிறார். இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில கூட நம்ம எடுக்கிற எல்லா எஃபர்ட்டும் அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கிறேன், அவருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் எடுக்கிற எல்லா எஃபர்ட்டையும் அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். எண்ணி வைத்திருக்கிறவைகளுக்கு அதுக்கு வந்து எங்க அம்மா அடிக்கடி பாடுவாங்க, பாடுபட்டோருக்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தானே. அந்த பாடுபட்டவர்களுக்கு அந்த பாடுக்கு தக்கதாய் பலன் கொடுக்கிறார். அந்த அளவுக்கு சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறார். இழந்து போன நாட்களை எல்லாம் திரும்ப கொடுக்கிறார். வாழ வயதை திரும்ப கொண்டு வந்து கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுந்த ஆரவாரம் பட்டார். அழுகைக்கும் சந்தோஷத்திற்கும் அவங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாத அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் இருந்தது. தேவன் எங்களை திருப்பும் போது எங்களுடைய வாய் நகைப்பினால் சந்தோஷம் வருகிறது. பாருங்க, எல்லாம் மறந்து போனோம், எல்லாம் பழசெல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிய வாழ்க்கை, புதிய சந்தோஷம், புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய ஆரம்பம். எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு இந்த மாதிரியான சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார், எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அழிந்து போன நாட்களை பற்றி நம்ம யோசிக்காம இருப்போம். வேதனையான நாட்கள், துன்பத்தின் நாட்கள், அடிமையின் நாட்கள், அப்ரெஷன் நாட்கள், இதையெல்லாம் யோசிக்காம இருப்போம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் நாளுக்கான இந்த இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததுனால ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு நிதி இடைப்பட வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். சுவாமியுடைய திவ்ய காட்சிகள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இயேசுவின் நாமத்திலே கிற்க நல்லதாக. திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் தொடர்ந்து தரிசித்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு வந்து சில சமயம் நான் அடிக்கடி சொல்வேன், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் திவ்யமாய் இருப்பதில்லை, ஆனால் இன்றைக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காட்சியை வந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன? ரெண்டு விதமான காரியங்கள் நம்மை வந்து சந்தோஷப்படுத்துகிறது. ஒன்று, அவருடைய நாமம் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த அறிவினாலே வருகிற ரட்சிப்பு, அந்த மனிதர்கள் வந்து ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள் என்ற நமக்கு அந்த எண்ணம் வரும்போது ஒரு சந்தோஷம் வருகிறது. இன்னொரு சந்தோஷம், தேவனுடைய ஜனங்கள் கூடியிருக்கையிலே ஆண்டவரை அவர்கள் ஆராதிப்பதற்கு கூடியிருக்கும் போது நம்முடைய இதயம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த ரெண்டு சந்தோஷமும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லட்டா நம்ம இடத்துல ஏதோ பிரச்சனை என்று அர்த்தம். நான் ஏற்கனவே அடிக்கடி நம்முடைய வசனங்களிலே நாம் இதை தியானித்து வந்திருக்கிறோம். எப்பொழுதுமே வந்து ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட், ஒரு குழுமம், ஒரு ஐக்கியம், இதற்காக நாம் எடுக்கும் முயற்சிகளை தேவன் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறோம். விசேஷமாய் நான் எலியாவுக்கும் எலிசாவுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாசத்தை நான் காணட்டும் போது, எலியா அநேக பிரச்சனைகளுக்குள்ளாய் அவன் சென்றான், எலிசா அந்த அளவிற்கு பிரச்சனைகளுக்குள்ளாய் அவன் செல்லவில்லை. இதற்கு என்ன காரணமாய் இருக்கும் என்று சொல்லி இவர்களுடைய வாழ்க்கையை நாம சிந்தித்து பார்க்கும் போது, எலியா தனி மனிதனாக இருந்தான் என்று பார்க்கும். அவன் தனியாகவே இருந்ததினாலே அநேக வேதனையான ஒரு வழிகளுக்குள்ளாய் அவன் போனான். கடைசியில வந்து ஒரு தற்கொலை உணர்வு மாதிரியான ஒரு காரியங்கள் அவனுக்கு இருக்கிறது. அவ்வளவு பயங்கரமான வேதனைகளுக்குள் தான் தனித்து இருக்கிறான். இதே எலிசா, அவனுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருந்தது. அவன் எல்லோரோடும் எப்ப பார்த்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய மத்தியிலே தான் அவன் இருப்பான்.
அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை முறை இருந்தது. தனியா ஒரு பெரிய மாட மாளிகையிலே வாழாமல் அவன் கடவுளுடைய ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்களோ அவர்கள் மத்தியிலே, அது துடிசையா இருந்தாலும் சரி, அது வந்து சரியாக வசதிகள் இல்லாதவனா இருந்தாலும் சரி, அவைகள் அவர்கள் மத்தியிலே வாழ்ந்தான். அவர்கள் சாப்பிட்டதை அவனும் சாப்பிட்டான். அந்த எளிய வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை வந்து பார்த்தா சந்தோஷம் நிறைந்ததாக இருந்தது என்று நம்ம பார்க்கணும். எலியா எலியாவுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த துன்ப பாதை எலிசாவுடைய வாழ்க்கையிலே நாம் காணவில்லை. தேவ ஜனங்கள் என்றைக்கு சபை கூடுதலை விட்டு விடுகிறார்களோ, என்றைக்கு ஐக்கியத்திற்கு நேரம் ஒதுக்காமல் அவர்கள் தனித்து இருக்க ஆசைப்படுகிறார்களோ, அன்றைக்கு வந்து அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்களின் ஆரம்பம் என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் கடவுளுடைய பிள்ளைகள் வந்து ஒருவர் ஒருவர் ஐக்கியம் கொள்ளும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒருவருக்கொருவர் ஜெபிக்கிறார்கள். பவுலே அப்படி சொல்றார், உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் எனக்கு ரட்சிப்பு உண்டாகும் சொல்றார். யார் சொல்றது? பவுல் சொல்றார். தேவனுக்கு ரொம்ப பிரியமாய் நடந்த ஒரு மனுஷன், அவனுடைய வார்த்தைகளை எல்லாம் எந்த அளவுக்கு தேவன் மகிமைப்படுத்தி இருந்தால், எந்த அளவுக்கு அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருந்தால், அவர் அதை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் நான் எழுதி அவரை அவருடைய புத்தகத்திலே வைத்திருப்பார் நாம் தியானிப்பதற்கு. அந்த அளவுக்கு தேவனாலே அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன். அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் நீங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்று நான் நினைக்கிறேன். நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்றேன். அநேகருடைய ஜபத்தினாலே இது எனக்கு ரட்சிப்பாய் முடியும் என்று சொல்றேன். எலிசாவுக்கு அந்த ரகசியம் தெரிந்தது. அவன் எலிசாவா இருந்தால் கூட அவனுக்காக ஜெபிப்பதற்கு அநேக பேர் அவன் சம்பாதித்து வைத்திருந்தான். தேவ ஜனங்கள் இதனால்தான் அவங்க ஒன்னா இருக்கும். கர்த்தருடைய ஆலயம் அந்த கான்செப்ட் ஏன் வருகிறது என்றால், ஆண்டவர் வந்து தேவ ஜனங்கள் கூடுகை அவங்க ஒன்று சேருவதற்கு ஒரு 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 முக்கியமான காரியம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனாலதான் வந்து கூடார பண்டிகை என்று இருக்கிறது. நிறைய பண்டிகைகள் இருக்கிறது. அது முக்கியமா வந்து எப்படி ஒன்றாய் சபை கூடுதல் இருக்கிறது, சபை கூடி அவர்கள் ஆராதிக்கிற காரியங்களை வந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். என்ன காரணம்னா, தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். வனாந்தரத்திலே ஒன்றாக அவர்களை நடத்துகிறார். வானம் திறந்து மன்னா வந்தால்தான் உண்டு. எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளாய் நடத்துகிறார். ஏன் வந்து அந்த மாதிரினா, ஜனங்களை ஒன்றுபடுத்துகிறார். அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு பாதையிலே அவர்கள் நடக்கும்போது ஒருவரோடு ஒருவர் அவர்கள் வந்து ஒரு கோஆபரேஷன் இல்லாட்டா அழிந்து போய்விடுவார்கள். அங்க சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கீங்க, ஜாதி சண்டை மாதிரி, என்ன ஆகும்? அழிந்து போய்விடுவார்கள். அப்போ வனாந்தரத்திலே அவர்கள் நடத்தப்பட்டதின் காரணம் என்ன? அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பார்கள். The power of collaboration, the power of cooperation ஐ வந்து ஒரு பெரிய தேசம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த மாதிரி சிந்தனைக்கு ஆதாரமாக எஸ்ராவின் புத்தகம் 3:13 யாராவது ஒருவர் வாசிப்பார்? எஸ்ரா புஸ்தகம் 3:13 இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7 போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயினுடைய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள்.
அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாடக கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அதற்கு பின்பு நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலியையும் செலுத்தினார்கள். 7ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல் தச்சருக்கும் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை சமுத்திர வழியாய் யோபா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீரியருக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் மற்றும் உள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யோசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் எனதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாவின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பதாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது என்பதை. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் வந்து ஒரு திவ்ய காட்சி. ஏன் அவர்கள் இழந்து விட்ட பிறகு அவர்கள் இழந்த காரியம் வந்து திரும்ப அவர்களுக்கு கிடைத்தது இல்லையா? ஆதாமும் ஏவாளும் மோட்சத்தை இழந்து விட்டார்கள். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாய்ப்பை பாவத்தினாலே இழந்து விட்டார்கள். அவர்கள் திரும்ப ஜீவ விருட்சத்தின் பக்கம் வரக்கூடாது என்று சொல்லி தேவதூதர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அவங்களால போக முடியல, அவங்க நினைத்தாலும் போக முடியவில்லை. அந்த அவர்கள் மீண்ட அந்த அந்த இழந்த அந்த சொர்க்கத்தை அவர்கள் திரும்ப போய் ஏதேன் தோட்டத்துக்கு திரும்ப போகாமலேயே அவர்கள் என்ன செஞ்சாங்க, மரணத்தை தழுவும்படியான ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. திரும்ப அவங்க போகல. அதே மாதிரி
எத்தனையோ நம்ம வந்து ஏசாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஏசா ஒரு பெரிய தவறிடத்தான், சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வந்து அசட்டை செய்தான் என்று வேதத்துல பார்க்கிறோம். அவன் அதை விற்று போட்ட பிறகு அதை திரும்ப அடைய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ முயற்சி எடுக்கிறான், எடுத்தாலும் அது அவனுக்கு கிடைக்கவில்லை. மிகுந்த வேதனைப்பட்டு தன்னுடைய இழப்பை அவன் பயங்கரமாய் வேதனையோடு அவன் மரணத்திற்கு செல்ல வேண்டியதாயிடுச்சு. அவனுக்கு திரும்ப அது கிடைக்கவே இல்லை. இழந்த ஒரு வாழ்க்கை, இழந்த ஒரு ஆராதிக்கிற ஒரு வாய்ப்பு, இழந்த தேவனுடைய மனிதர்களோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம், இது எத்தனை பேருக்கு திரும்ப கிடைத்தது? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நான் சொல்லுகிறேன், நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லை, தேடியும் அவர்களால கிடைக்க முடியவில்லை இல்லையா. ஆனால் எஸ்ராவுடைய நாட்களிலே அவர்கள் மிகுந்த பிரச்சனைகளுக்குள்ளாய் அந்த தேசம் உட்படுத்துகிறது. அடிமையாய் விற்கப்பட்டு போனார்கள், அவர்கள் தேசம் சின்னாபின்னமாக்கப்பட்டது, அவர்கள் ஆலயங்கள் இடிக்கப்பட்டது. திரும்ப தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நான் போனதாக சொல்லும் போது அவர் எண்ணி எண்ணி கொடுத்தார் என்று சொன்னேன். இப்பொழுது அவர் கொடுத்த காரியங்கள் நமக்கு மகா சந்தோஷத்தை கொடுக்கும்படியா இருக்கிறது. தேவன் வந்து திரும்ப கொடுக்கும் போது மகா சந்தோஷம் நமக்கு உண்டாகும்படியாய் அவர் கொடுப்பார். வித்தியாசமாய் மிகுந்த ஆசீர்வாதமும் மிகுந்த மகிமையும் மிகுந்த கனமும் நமக்கு உண்டாகும்படி இல்லையா. வேதத்துல ஒரு வசனம் வருகிறது, செப்பனியா 3:20, மிகுந்த தேசமெங்கும் மிகுந்த மகிழ்ச்சி அதாவது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய பர்பஸ் என்ன? ஆண்டவருடைய பர்பஸ் தன்னுடைய பிள்ளைகளை வந்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பது அவருடைய பர்பஸ். அது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்னா, அது பிரிந்து இருக்கும் போது அது நடப்பதில்லை, அவர்கள் ஒன்றுபட்டு இருக்கும் போது நடக்கிறது. அவருடைய வாழ்க்கை அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதன் மூலமாய் வருகிறது. ஒருவர் ஒருவர் ஜெபிப்பதினாலே அவர்களுடைய ரட்சிப்பு நிறைவாய் இருக்கிறது. அப்ப ஒருவரைக்கொருவர் ஜெபிக்கணும்னா அவங்க அடிக்கடி கூட வேண்டும். அடிக்கடி கூட வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த ஒரு வாசஸ்தலம் இருக்க வேண்டும். இப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஃபெலோஷிப் இருக்குது, வேற சில மெத்தட்ஸ் இருக்கு. அந்த காலத்துல பிசிக்கலா ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதுதான் அவர்களுக்கு இருக்கிற ஐக்கியம் இல்லையா. அப்போ ஆலயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருந்தது அவர்களுக்கு. தேவன் வந்து அந்த ஆலயத்தின் மீது அவ்வளவாய் அவர் மதிப்பு வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் அந்த ஆலயம் வந்து அவருடைய பிள்ளைகளை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு சிம்பலா இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், கற்கள் அல்ல, கட்டடம் அல்ல, அங்கே கூடி இருக்கும் தேவ ஜனங்கள் இல்லையா. இன்னும் ஆலயம் எதும்ல, அவங்க வந்து அஸ்திவாரம் தான் போடுறாங்க, அது கூட பயந்து கொண்டே போடுறாங்கன்னு வேதத்துல போட்டு. அந்த ஜனங்கள் அங்க இருக்கிற, ஏன்னா அவங்களுடைய தேசம் அவர்களை விட்டு கையில இருந்து போயிடுச்சு. போன பிறகு வேற வேற ஆளுங்கள்லாம் வந்து அவங்க நிலங்கள் எல்லாவற்றையும் எடுத்துட்டாங்க. வேற யாரோ ஜனங்கள் வந்து அங்க கூடியிருக்கு, அவங்க வந்து குடியிருந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் என்ன செய்வார்களோ என்று பயந்து பயந்து இவர்களுக்குரிய இடத்திலே ஆலயத்தின் அஸ்திவாரம் போடுவது பயத்தோடு நடுக்கத்தோடு செய்கிறார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் அந்த பயத்தினாலேயோ நடுக்கத்தினாலேயோ விரோதத்தினாலேயோ கம்மி பண்ணவே முடியல. ஏன் கம்மி பண்ண முடியலன்னா, தேவனுடைய ஜனங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கும் போது இந்த பூமி அசைகிறது. பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே நடமாடி கொண்டிருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்கிறார். அதனாலதான் வந்து இந்த தனி ஜபத்தை விட இந்த குழு ஜபம், ஒருவருக்கொருவர் ஜெபிப்பது, ஒருவருக்கொருவர் ஜெபிங்கன்னு கேட்கறது, தயங்கவே தயங்காதீங்க. 1000 முறை போன் பண்ணி மற்றவர்கள் இடத்துல ஜப விண்ணப்பங்களை நம்ம கேட்கணும்னாலும் தயங்காதீங்க, செய்து கொண்டே இருங்க. ஏனென்றால் அது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது.
அதனாலதான் பவுல் வந்து சொன்னார், சபை கூடுதலை விடாதிருங்கள். நிறைய பேருக்கு அந்த மாதிரி டெம்டேஷன் இருக்கு, சர்ச் எனக்கு பிடிக்கல, ரொம்ப டிஸ்கிரிமினேட்டிவா இருக்கு, என்னிடத்துல அதிகமா பேச மாட்டேங்கிறாங்க, இப்படி எல்லாம் நிறைய சொல்றாங்க. பட் அந்த மாதிரி இவங்க மத்தியிலே எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? எங்கேயோ இருந்து அடிமைகளாக வாழ்ந்து இங்க திரும்ப வந்திருக்கிறாங்க. ஒரு நாலஞ்சு நாள் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும் போதே நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருகிறது. ஆனா எல்லாவற்றையும் கலைந்து போட்டு விட்டு, எல்லாவற்றையும் மறந்து விட்டு, ஒரே ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது என்ன? தேவனை ஆராதிக்க வேண்டும். அதுதான் அந்த பிரிவிலேஜ் எங்களுக்கு. தேவனை ஆராதிக்க வேண்டும், ஒன்றாய் ஆராதிக்க வேண்டும். அதற்காக எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடத்திற்கு வந்து நாங்க வந்து அஸ்திபாரத்தை இன்று போடுகிறோம். அதுக்கு தேவன் கிருபை தேவை. பாருங்க, ஜனங்களுடைய ஆரவாரம் எப்படி இருந்ததாம், அழுகைக்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி இருக்கா, ஒரு உணர்வுகளின் கலவையாக இருக்கிறது, பேஷன் என்று சொல்லுவோம் இல்லையா. ஜனங்கள் தேவனை பற்றி காரியத்தில் ஈடுபடும் போது அவர்களுடைய மூளையை வந்து அதிகமாய் செலவு செய்வதில்லை, அவர்களுடைய இதயம் திறந்திருக்கிறது. இதயம் திறந்திருக்கும் போது வானம் திறக்கிறது. நன்றாக கவனிங்க. அதனாலதான் இதயம் ரொம்ப முக்கியம். நம்ம அறிவை விட இதயம் ரொம்ப முக்கியம். இதயம் திறக்கிறதுனாலதான் அழறாங்க, இதயம் திறக்கிறதுனாலதான் நகைக்கிறார்கள். இதையெல்லாம் மூடி வைத்திருப்பவர்கள் நகைக்கவும் மாட்டாங்க, அழவும் மாட்டாங்க இல்லையா. ஆண்டவருடைய இதயம் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல திறந்திருந்தது. அவர் சந்தோஷமா இருந்தார், அதே சமயத்துல எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை நேசிக்கிற எல்லா மனிதர்களும் பேஷனேட்டா கடவுளுடைய காரியங்களிலே இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. அதுல வேல்யூ எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு எவ்வளவோ, அதாவது வருத்தப்பட வேண்டும், குறைபட வேண்டும், காயம்பட்டவர்களை போல் பேச வேண்டும் என்றால் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு இல்லையா. ஆமா, இப்ப போடுறாங்க, இத்தனை வருடங்கள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஏன் தேவன் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தார் என்று கேட்கலாம். இது இந்த ஆலயத்தின் அஸ்திபாரம் போடுகிறது ஒண்ணு எனக்கு மகிழ்ச்சியா இல்லை, நான் இழந்து போன என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன், இழந்து போன என்னுடைய குடும்பத்தை பார்க்கிறேன், இழந்து போன என்னுடைய பணத்தை, நிலத்தை, வரவை எல்லாவற்றையும் பார்க்கிறேன், இது என்ன ஒரு பெரிய சந்தோஷமா, இப்படி கூட நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் யாரும் நினைக்கவில்லை. இன்று என்னுடைய வாழ்க்கையை தொடங்கியது தேவன் தொடங்கினார். இன்று எனக்கு ஒரு புதிய தருணம் கொடுக்கப்பட்டது, அவர் எனக்கு கொடுத்தார் என்ற ஒரு புதிய ஆரம்பத்திற்குள்ளா எல்லாரும் இருக்கிறார்கள் இல்லையா. இன்று புதிதாய் பிறந்தோம், இன்றைக்கு மகிழ்ச்சியாய் இருந்தோம், இன்றைக்கு வாழ்ந்தோம், இன்றைக்கு உறங்கினோம், இன்றைக்கு கடவுளாலே கிருபையினாலே நாம் முப்பது நாளை காணப்போகிறோம். இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்போ அவர்கள் வந்து அங்க இருந்த அந்த ஜனங்கள் இன்றைக்கு பாக்குறாங்க, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே புதிய நாள், ஏனென்றால் எங்களுக்கு அன்று நாங்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி ஆண்டவரை தொழும்படியாக ஒரு ஆலயம் உருவாகி கொண்டிருக்கிறது. புதிய ஆலயம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். பழைய ஆலயத்தை விட மகிமையாயிருந்ததாம். ஏன் மகிமையாயிருந்தது என்றால் தேவன் மனதுருகிறவராயிருக்கிறார். அவர் வந்து அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் நினையாதவர் அல்ல. நான் போன தடவை சொன்னேன், அவர் எண்ணி எண்ணி கொடுத்தார், நம்முடைய கண்ணீரை எண்ணி இருக்கிறார், நம்முடைய வேதனைகளை எண்ணி இருக்கிறார். இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில கூட நம்ம எடுக்கிற எல்லா எஃபர்ட்டும் அவர் எண்ணி கொண்டிருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கிறேன், அவருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் எடுக்கிற எல்லா எஃபர்ட்டையும் அவர் எண்ணி கொண்டிருக்கிறார். எண்ணி வைத்திருக்கிறவைகளுக்கு, அதுக்கு வந்து எங்க அம்மா அடிக்கடி பாடுவாங்க, பாடுபட்டோருக்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. அந்த பாடுபட்டவர்களுக்கு அந்த பாடுக்கு தக்கதாய் பலன் கொடுக்கிறார். அந்த அளவுக்கு சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறார். இழந்து போன நாட்களை எல்லாம் திரும்ப கொடுக்கிறார். வாழ வயதை திரும்ப கொண்டு வந்து கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நம்ம இப்ப பார்க்கிறோம். மிகுந்த ஆரவாரம் பட்டார். அழுகைக்கும் சந்தோஷத்திற்கும் அவங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாத அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாயிருந்தது. தேவன் எங்களை திருப்பும் போது எங்களுடைய வாய் நகைப்பினால் சந்தோஷம் வருகிறது. பாருங்க, எல்லாம் மறந்து போனோம், எல்லாம் பழசெல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிய வாழ்க்கை, புதிய சந்தோஷம், புதிய ஆப்பர்ச்சுனிட்டி,
புதிய ஆரம்பம். எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு இந்த மாதிரியான சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அழிந்து போன நாட்களை பற்றி நம்ம யோசிக்காம இருப்போம். வேதனையான நாட்கள், துன்பத்தின் நாட்கள், அடிமையின் நாட்கள், அப்ரஷன் நாட்கள், இதையெல்லாம் யோசிக்காம இருப்போம். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, அதனால வருகிற சந்தோஷம், அதனால வருகிற ஆசீர்வாதம், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அவரை ஃபோக்கஸ் பண்ணுவோம். தேவன் பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பழச நினைக்காதீங்க. வரும் காலத்தை இந்த ஜனங்களை மாறி நோக்கி பாருங்க. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் திருப்ப முடியும், எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. லாசருவை பார்த்து, அழுகி நாறி கிடந்த லாசருவை பார்த்து, லாசருவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் இல்லையா. அவர் வார்த்தை சொல்லும் போது எல்லாம் புதிதாய் மாறி நம்ம முன்னாடி வருகிறதை நம்ம பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையில அதை பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம், மற்றவர்களுடைய வாழ்க்கையில அல்ல, நம்முடைய வாழ்க்கையில அதை பார்ப்போம். எவ்வளவு அற்புதமான தேவன் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம் சுவாமி. எவ்வளவு மகிமையான தேவன் சுவாமி. எங்களுடைய வாழ வயதை திரும்ப கொடுக்கக்கூடிய தேவன் சுவாமி. வெட்டி கிளிகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் கொடுத்த அந்த காரியங்களெல்லாம் எங்களுக்கு திரும்ப வரப்போகிறதப்பா. இந்த ஜனங்களுக்கு திருப்பி கொடுத்தீர், எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தீர், அவர்கள் ஐக்கியத்தை திருப்பி கொடுத்தீர், ஆலயத்தை திருப்பி கொடுத்தீர், நாட்டை திருப்பி கொடுத்தீர் சுவாமி, மகிமையாய் கொடுத்தீர், சந்தோஷம் நிறைவாகும்படி கொடுத்தீர். எங்களுடைய வாழ்க்கையில அப்படி திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென்.